ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் ரிலேட்டட் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது சொல்லித்தரேன் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு ஹோல் ஒரு வீடியோஸ் வந்து எப்படி ப்ரீமியர் ப்ரோ பேசிக்லாம் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகிருக்கு உங்களுக்கு, இந்த வீடியோக்கு மேலே பார்த்தோன்னா லோகோ என்னுடைய கம்பெனியில் கிரியேட்டிவ் ஏஜ் இந்த மாதிரி எப்படி நீங்கள் உங்களோட வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது எப்படி இந்த மேலே வந்து லோகோ செட் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோ லிங்க் நம்ம போகிறேன். அந்த வீடியோ உள்ள போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் என்னுடைய வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எந்த வீடியோக்கு மேலே அந்த லோகோ வரணுமோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி நான் ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸில் வந்து கிராப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ எப்படி மேலே லோகோ வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் ஒன்றும் பண்ணல, வீடியோ ஃபைல் ஜஸ்ட் மூவ் பண்ணி சீக்வன்ஸில் கொண்டு வரேன். என்னுடைய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால அது வந்து லோட் ஆகுது. நீங்கள் ஒன்ஸ் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 கான்ஃபிகரேஷன், அந்த கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் வந்துனா கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய வீடியோஸ் தான் நான் கொண்டு வந்தேன். இப்போ இந்த வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து ஜூம் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோக்கு மேலே வந்து எனக்கு வந்து லோகோ கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போனா என்ன பண்ணணும்னா நம்மளோட லோகோ வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி ஃபைலில் பார்த்தோம், இம்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்மளுடைய லோகோ வந்து இங்கே ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட் நான் என்னுடைய கம்பெனி லோகோ இதுதான். இதை வந்து ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணணும். இது எரர் சொல்லுது. சரி ஓகே, நம்ம இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். அந்த ரெண்டு ஃபைலும் எரர் காமிக்கிறதுனால ஸோ நான் ஒரு மூணாவதாக ஒரு ரேண்டமாக ஒரு ஃபைலை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறக்காண்டி எடுத்துறேன். இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்றதுல இந்த பட்டனை கூட ஆட் பண்ணி தரேன். என்னுடைய லோகோவில் என்ன ப்ராப்ளம் தெரியல, அது வந்து இங்கே அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா உங்களுக்கு எப்படி அந்த மேலே வந்து இப்போ ஃபார்னர் ரைட் கார்னரில் வந்து எப்படி செட் பண்ணுறேன்னா சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதுக்கு வந்து எந்த லோகோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுடைய லோகோ இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணுமா? ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணி நம்ம வீடியோக்கு மேலே இருக்க பாருங்க, மேலே கொண்டு வந்து வைங்க, இங்கே கொண்டு வந்து வாங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம லோகோ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு இல்லை. இதை எப்படி கொண்டு வரணும்னா இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ நம்ம அகைன் இந்த லோகோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ரைட் கிளிக்கு அந்த எஃபெக்ட்டுன்னு இந்த கிளிக் பண்ணிவிட்டு சாரி இப்போ நம்ம வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த இருக்கா எஃபெக்ட்ஸ் மேலே அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லோகோ சூஸ் பண்ணிக்கணும். எந்த இதை வைக்க போகிறீங்கன்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது.
இப்போ ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய லோகோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மேலே போனேன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டேன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய லோகோ வந்து ரைட் கிளர் கார்னரில் இந்த இடத்துல வைக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த மோஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணி இந்த ரைட் கார்னர் கொண்டு போங்க. கொண்டு போயாச்சா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து பிக்காக இருக்குது. ஸோ இந்த கார்னர் இருக்கா, இந்த கார்னரை பிடிச்சிட்டு எவ்வளோ சைஸ் பண்ணோம் சிரிச்சு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மூலையில் இருக்கணும், இந்த மூலையில் வச்சுருக்கேன். இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ஹோல் வீடியோஸ்க்கு வரணும். இப்போ பார், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோஸ்க்கு வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வீடியோ வந்து அந்த லோகோ வந்து இந்த இடத்துல ப்ளே ஆகும். அந்த கார்னர் முடிஞ்சவனா ப்ளே ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ட்ராக் பண்ணோம்னு வைங்க, அந்த நம்ம கொண்டு போனோம்ல லோகோ அதை ட்ராக் பண்ணோம்னா அது வந்து நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக அந்த லோகோ வந்து அந்த இடத்துல மேலே வந்துடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து ட்ராக் பண்ணுது. ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் மீடியா கொடுத்துருங்க. மீடியா கொடுத்துட்டா இப்போ நம்மளுடைய வீடியோஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து டாப்பில் வந்திருக்கும். இந்த இடத்துல ஃபார்மேட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா H264264 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனே கொடுங்க. ஏன்னா இந்த இருக்கா H264 இந்த ஆப்ஷனே கொடுங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல ஒரு ஹை குவாலிட்டி, அதாவது ஹை குவாலிட்டின்னு என்னென்னா எல்லா ஹை டிஃபரன்ஸாக இருக்கும், எல்லா சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு அவுட்புட் நேம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து மாற்றுறேன்னா அந்த அவுட்புட் நேமில் போய்ட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏன்னு கொடுக்குறேன். ஏன்னு கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தேன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன்னா அப்போ தான் நான் வந்து பண்ண ஒர்க்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ண எப்படி வச்சேன்னு தெரியும். சரி, அதனால தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் பண்ண வீடியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஃபைல்ஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் கொடுத்தேன்ல, ஏன்னு கொடுத்தேன்ல, அதுதான் அந்த ஃபைலு. இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஒர்க் பண்ண வீடியோ ஃபைலை வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறாது. எப்படி மேலே லோகோ வந்திருக்குன்னு பாருங்க. ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பேர் பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் ரீச் பீப்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகுது, அந்த வீடியோக்கு மேலே அந்த லோகோ இருக்கா. நம்ம இன்னும் அந்த லோகோட சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாமல் விட்டேன். இப்படி தான் வந்து லோகோ வந்து நம்ம வீடியோஸ்க்கு ஆட் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரீமியர் ப்ரோ பயன்படுத்தி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எடிட்டிங் வரைக்கும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் லேர்ன் வீடியோ எடிட்டிங், அதாவது வீடியோ எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங்கே நீ அப்கமிங் வீடியோஸில் சொல்லித்தர போகிறோம். ஏன் இந்த வீடியோ எடிட்டிங் சொல்லித்தர போதுன்னா, அஸ் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருந்தால் இன்னும் ஒரு அட்வான்ஸ் ஸ்கில். ஸோ வி